அல்டிமேட் துணிவெல்லாம் வேஸ்ட்டு. நான் துணிவெல்லாம் என்னதான் அஜித் அண்ணா என்னதான் இதுவாக இருந்தாலும் தளபதி மாதிரி வராது. இல்லை தலை, நான் அந்த படம் பார்க்க மாட்டேன் தலை. எப்படி விஜய் தலை எப்படி தலை பார்க்க முடியும்? நீ ஏன் சொல் தலை? ஃபுல்லாக ஐதோ அவர்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. மகேஷ் பாபு படத்தை விஜய் இதில் பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வேலைக்கு அவ்வளோ. நம்மளாம் மெட்ரோவில் ஓட்டுறோம், எல்லாருக்குமே தெரியுது. காற்றுல போய் குதிக்கிறாங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பாவம். என்னதான் அஜித் அண்ணா என்னதான் இதுவாக இருந்தாலும் தளபதி மாதிரி வராது. அவரோட கியூட்னஸ்லேருந்து ஒவ்வொன்றுமே நான் அடிச்சு அடிச்சு சொல்லுவேன். வேற லெவல். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ப்ரோ. தளபதி அப்படின்ற வேர்டுக்கே வந்து செம்ம சவுண்ட் இருக்கும். தீ தளபதினு ஒரு சாங்கே இருக்குது. அதனால் படத்துக்கே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். அண்ட் இந்த ட்ரெய்லருக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தெலுங்கு பட டேரக்டரு வாரிசு, துணிவு வாரிசு எது போவோம். ஓகே, எனக்கு அஜித்தும் பிடிக்கும், ஆனால் விஜய் ஃபேன். நான் பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன். வாரிசு ட்ரெயில் நான் தளபதி ஃபேன் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஆப்வியஸாக வந்து துணிவு வர்சஸ் வாரிசுன்னு வரும்போது நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. T67க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து வாரிசு தான் ப்ரோ. இப்போ துணிவு வாரிசுன்னு வந்துச்சுன்னா வாரிசு தான் ப்ரோ நம்பர் ஒன்றாக இருக்கும். ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக்ஸ்டாக தான் ப்ரோ இருக்கும். இந்த சர்க்கார் படம் ட்ரெய்லர் மாதிரி எமோஷனு எல்லாமே மிக்ஸ்டாக தான் ப்ரோ இருக்கும். ஒன் சைடடாகவே இருக்காது. பீஸ்ட் படம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே ட்ரெய்லரில் சொல்லியிருப்பான், பில்டப்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்காது, எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். தளபதியோட டான்ஸ் கொஞ்சம், எமோஷன் கொஞ்சம், மாஸ் கொஞ்சம், எல்லாமே மிக்ஸ்டாக தான் ப்ரோ இருக்கும். இல்லை தலை, நான் அந்த படம் பார்க்க மாட்டேன் தலை. எப்படி விஜய் தலை எப்படி தலை பார்க்க முடியும்? நீ ஏன் சொல் தலை? அஜித் படம்னா பார்க்கலாம், துணி ஓடுது பார்க்கலாம், மஜாவாக இருக்கும். இல்லைண்ணா, யாரும் அந்தளவு பார்க்கணும் நம்ம. அதுக்கு தான் வெயிட்டிங்கண்ணா. தலை அஜித் ரெண்டாம் தடவை கெத்தாக பார்க்குறோம், எல்லா பார்த்தும் என்ஜாய் பண்ணுறோம். துணி வருது பார்ப்போம். எப்படின்னா இப்போ பசங்க கூப்பிட்றானுங்க, ஜாலியாக பார்க்கலாம் போயிட்டு வாரிசு. துணிவோ பார்க்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குற துணி தான் தலை பார்ப்பேன். மஜாவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க பாதி பேர். அதான் பார்க்கலாம் தலை. என்ன பசங்க ஃபுல்லாக அதுக்கு தானே வெயிட்டிங்க. துணிவு தான் எல்லாரும் வெயிட்டிங்க. ஆனால் வாரிசோ பார்ப்போம். எல்லாம் எல்லா பசங்களோட போய் எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். எக்ஸ்பெக்டிங் இட் டு பி குட். சாங்ஸ்லாம் நல்லா வந்துச்சு. ஸோ வி ஹவ் மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் த ட்ரெய்லர். ஆன் டாப் ஆஃப் இட் இட் இஸ் தளபதி. ஸோ ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். ட்ரெய்லரில் எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டோரி வைஸாக பார்க்கணும். மோஸ்ட்லி ஐ கெஸ் இட் வில் பி ஃபேமிலி ஓரியன்டட் அண்ட் வாட் ஆடியன்ஸ் கேன் என்ஜாய். ஸோ ட்ரெய்லர் என்ன, தெலுங்கு டேரக்டரு, தெலுங்கு ப்ரொடியூசரு, அந்த தெலுங்கு ஜேர்னிலே அப்படி தான் போகணும். ஏன்னா ஃபுல்லாக ஹைதராபாத்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. மகேஷ் பாபு படத்தை விஜய் இதில் பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ட்ரெய்லருக்கான எக்ஸ்பிரேஷன் இருக்கா பார்க்கும்போது? எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு 30% இருக்கு. அவ்வளோதான். ஏன் தலைவா 30 மட்டும்? அவ்வளோ இது இல்லை எனக்கு, ஃபுல்லாக தலைப்படம் தான். ட்ரெய்லர் தான் வெயிட்டிங்கு. வந்தோடனே ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான், ஃபுல்லாக வாரிசுக்காக தான் வெயிட்டிங்கு. இப்போது எப்படி இருக்கும் ட்ரெய்லர்? பயங்கரமாக இருக்கும். அல்டிமேட்டாக அதுக்கு மேலே கூட இருக்கலாம் சொல்ல முடியாது. தலை விஜய் வாரிசுனாலே வேறு லெவல் தான் தலை. மாஸ் பஞ்ச் டைலாக்கு அப்புறம் நிறைய இருக்குது. க்யூட்னஸ், அவரோட க்யூட்னஸ் அந்த ஒவ்வொரு டைலாக்கும் சொல்கிறேன் வேறு லெவல் தான். ஆடியோ லான்ச்சே போதுமே, ஆடியோ லான்ச்சே போதுமே. ராஷ்மிகா வேற, அதில் அவங்க வேற வந்து தளபதியோட தீவிர ரசிகை வேற. சத்தியமாக சொல்கிற அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும். வாரிசு எப்படா அந்த ட்ரெய்லர் வரும் அப்படின்ட்டு பசங்க நல்லா அட்டி போட்டுருவோம். வீட்டில் அட்டி போட்டு ஆடியோ லான்ச்சும் அப்படி தான் பார்ப்போம். ஆடியோ லான்ச்சுக்கும் இப்போ அப்படி தான், மாஸ்டருக்கு அப்படி தான் பார்த்தோம். எல்லா படத்துக்குமே அட்டி போட்டு தான் பார்ப்போம். அந்த வாரிசு ட்ரெய்லருக்கே நான் இங்கேருந்து பல்லாவரம் போய் ஃப்ரெண்ட்ஸோட அட்டி போட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா அது பசங்களோட இருக்கும் போது ஒரு ஃபீலு, வைப் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. கண்டிப்பாக இதான் சொன்னல, தளபதி அப்படின்னு ஒரு வேர்டுக்கே தீ இருக்கும். தீ தளபதின்னு சாங்கே விடுறாங்க. சிம்பு வெறித்தனமாக செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி தான் ப்ரோ. இந்த கில்லி டைம்ஸ்லாம் கொஞ்சம் பேக் வர மாதிரி தான் ப்ரோ இருக்கும். கில்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் மாசாக இருந்தாலுமே வந்து ஃபேமிலி வந்து நல்லா இது பண்ணியிருப்பாங்க. அதை மாதிரி தான் ப்ரோ வாரிசும் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, தெரியும். அதே டைமில் துணி ஒரு ட்ரெய்லரும் அன்றைக்கியே வருது, அதுவும் அன்னிஃபிஷியல். ஆமாம் ப்ரோ, அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வேலைக்கு ஆகலை. நம்மளாம் மெட்ரோவில் ஓட்டுறோம், எல்லாருக்குமே தெரியுது. காற்றுல போய் குதிக்கிறாங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பாவம். அது வந்து துணிவு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே விஜய் சொன்ன மாதிரி நண்பர் தான். அதனால் நாங்கள் வஞ்சகெல்லாம் வச்சு இல்லை, வன்மமும் வச்சு இல்லை. வாரிசு தான் நல்லாயிருக்கும். வாரிசு ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சதில் போகிறது பார்த்து தான் தலை. வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அதே மாதிரி தான் துணிக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே பிரயோஜனம் இல்லை தலை. வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறது தான் இருந்தாலும். ஆனால் ரெண்டு படத்தோட இதுவும் பார்க்கும்போது எப்படி இருக்குது? எது கொஞ்சம் டாமினேட்டட் ட்ரெய்லர் நல்லாயிருக்கும் நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு துணிவு தான் தலை. துணிவு தான், அதில் துணிவு தான் கண்டிப்பாக. நான் விஜய் ஃபேனாக இருந்தாலும் துணிவு தானா? ஐ திங்க் இட்ஸ் மூவி, ஓவரால் மூவி நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ லைக் The songs are giving a good vibe, so I think the movie will come out good.
ஓகே, அதே டேட்ல துணிவோட ட்ரெய்லர் விடுதாவும் ரூமர்ஸ் ஓடிட்டு இருக்கு, எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அந்த பேட்டில் பொங்கல் அப்போ? Probably Thalapathi's movie will go better because Thalapathi actually. Trailer enna ivanga edhaadu kolippi adichirupanga bro avalda anda idha anda enna solla telugu padalam paathirukingla anda maadha irukum nenikiraan avalda enna hype ethirpaanga bayangaram hype ethirpaanga irunnu sollnuma appadi dhaan irukum tharama dhaan irukum adu Thalapathi nalla vera level dhaana illa enna sollnuma unikku trailer eppadi irundha nalla irukum nee nenikira eppadi irundhalum naan paapom eppadi irundhalum paapom vijay தளபதி அவ்வளோதான். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு போகணும், பட் பார்க்கலாம் எப்படின்னு தெரில. ஓகே, துணிவு ட்ரெயிலும் ஒரே டேட்டில் வரதமாரி பேசிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க? சான்ஸே இல்லைண்ணா, துணிவு வந்தாலும் தளபதி தான், நம்மளுக்கு வாரிஸ் தான். எதனால அது வந்து தளபதியாச்சே, போய் தான் ஆகணும், தளபதி தான் நம்மளுக்கு. ட்ரெய்லரில் என்னென்ன விஷயம்னா லைக் ரொம்ப ரிவீல் பண்ணாலும் படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வரும். அதனால் என்ன விஜய்னா என்ன அந்த படத்தில் அவர் அம்மா பாட்டு சொல்ல வேணாம், அதனால் அது கொஞ்சம் சீன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்.